அன்பு வணக்கம். கசின்ஸ் கிச்சன் அரோமா சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டேஸ்டியான பீர்க்கங்காய் சட்னி. வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுள்ள ஒரு பீர்க்கங்காவை நல்லா தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 10-15 பூண்டை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுமே 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, 3 காய்ந்த மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதில் பீர்க்கங்காவை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதோட நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 1-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறினதுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் போட்டு தாளித்து இதை சட்னியில் சேர்த்துட்டா ஒரு சூப்பரான சுவையில் பீர்க்கங்காய் சட்னி தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.